சாப்பிடு, சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காத. உங்க அப்பாட்ட சுச்சுவேஷனை பொறுமையா எடுத்து சொல்லு, ஏதாவது செய்யலாம். நானாடா சொல்ல மாட்டேங்கிறேன், அவருக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. நீயும் தானே பார்க்குற, நானும் எவ்வளவோ சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு இன்னைக்கு நான் வரலப்பா, ஏற்கனவே உங்க அப்பா கத்துவாரு. இன்னைக்கு போய் எதுவும் பேசாத, நாளைக்கு பேசிக்கலாம். ரம்யா கால் பண்றா, சொல்லு ரம்யா. அண்ணா எங்க இருக்க? இதோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இல்ல, மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்திருந்தாங்க டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஹலோ. இருக்கேன் இருக்கேன், சொல்லு. உன் மேல கோவமா இருக்காரு, இப்ப உன்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டில் இருந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்களாம். அப்பா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டாரான். என் மேலே கோபமாக இருக்காராம், வீட்டுக்கு வராதேன்னு சொல்கிறான். நான் உங்கள் வீட்டுக்கு வரலின்னு சொன்னேன், இப்போ நீயே உங்கள் வீட்டுக்கு போக முடியாது போல் இருக்கு. பேசாம வா, எங்கள் வீட்டுக்கு போகலாம். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். நீயும் ரொம்ப நேரமா கண் முழிச்சிட்டாம சீக்கிரமா படு. அம்மா, அப்பா எங்க? அவர் எங்க போறாரு, எப்ப வராருன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாரு.
என்னமா இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்லப்பா, என்னோட சார்ஜர் வர்க் ஆகல, அதான் எடுக்க வந்தேன். சாப்பிட்ட இல்லையா? சாப்பிட்டப்பா. சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடியல, தேடி பார்த்தேன், கிடைக்கல. கரெக்டா எங்க அப்பாவும் வந்துட்டாரு, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சாரி, நான் வரேன். திவ்யா, ஆ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க, உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா இந்த விஷயத்துல உங்களாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிக்கிறோம். புரியல? என்னடா
என்னாச்சு? ஹலோ. சரி, என் பொண்ணு ஓமுறத இருக்கான்னு எப்படி நான் நம்புறேன்? கேட்டீங்கல்ல. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வாங்க வழிக்கு. உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா 20 லட்சம் பணம் வேணும். 20 லட்சமா? இங்க பாரு, என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். ஓ, சாதாரண இன்ஸ்பெக்டர்? என்ன சார், இவ்வளவு வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு 20 லட்சம் இருக்காதா? நீ நினைக்கிற மாதிரி போலீஸ் நான் இல்ல. அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்கல, பணம் வேணும்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டரா யோசிக்காம ஒரு பொண்ணுக்கு அப்பனா யோசிச்சு பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. இன்னும் 15 மினிட்ஸ்ல கால் பண்ணி பணத்தை எங்க கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். அதுக்குள்ள உங்க போலீஸ் புத்தியை காமிக்கிறேன்னு சொல்லி உங்க பொண்ணு உயிரோட விளையாடிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்தை நீங்களோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட யாரோ கொண்டு வரக்கூடாது. வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. என்னாச்சு? நம்பாத மாதிரியே பேசுறாரு. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா பேசிருக்கணுமோ? அதெல்லாம் கரெக்டா தான் பேசுனேன். ஆனா நம்ம காசு 15 லட்சம் தானே, ஏன் 20 லட்சம் கேட்ட? நம்ம காசு மட்டும் கேட்டா இதுல நம்ம தான் சம்மந்தப்பட்டிருக்கோம் கண்டுபிடிச்சிருவார். ஓ, அத நான் யோசிக்கவே இல்லை. டேய், இவ என்னதான்டா சொல்றா? நீங்க தான் எங்க அப்பா கண்டுபிடிக்கலனா என்ன? நான் சொல்ல மாட்டேனா? எப்படியும் காசை வாங்கிட்டு என்ன விட தான் போறீங்க, கொல்ல போறது இல்லையே. உங்க அப்பாட்ட வாங்குற காசுல 5 லட்சத்தை உன் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். நீ தான் அந்த ஐடியா கொடுத்தனு உங்க அப்பாட்ட சொல்லுவோம். எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணமா? ஐயோ, இங்கேயே இரு, சீக்கிரம் உன்னை விட்டுறோம். பெற்றி வாடா. டேய், அவர் கண்டிப்பா பணத்தை கொடுப்பார். பொண்ணு விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டார். நான் இவளுக்கு காவலா இங்கேயே இருக்கேன். நீ பணம் வாங்க போகும்போது எக்காரணத்துக்குண்டு வரவங்கிட்ட உன் முகத்தை காமிக்காத. அதே மாதிரி நீ திரும்பி வரும்போது யாரும் உன்னை ஃபாலோ பண்ணி வராத மாதிரி பாத்துக்கோ. டேய், அவர் கால் பண்றாரு. ஹலோ. சரி, நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன். ஆனால் பணம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி, பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, இடம் எங்கன்னு நான் சொல்கிறேன். என்னாச்சு? பணம் ரெடி பண்ண 2 மணி நேரம் ஆகுமா? ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்னாரு. சரி, எப்படி 2 மணி நேரம் ஆகும்ல? அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் காரை விட்டுட்டு பைக் எடுத்து வந்துடுறேன். அப்படியே வரும்போது சாப்பிட்றக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த கார் ஓனர் வேற 4 தடவை ஃபோன் பண்ணிட்டான். தம்பி தானே? அவன் தான். சரி, அவளை பாத்துக்கோ, அப்படியே அவ காலையும் கட்டி போடு.